ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜோஸ் ப்ளாக் இன்றைக்கி விஜோஸ் ப்ளாக் சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட்லேயே வந்து இது ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட்டு இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் இதில் வந்து நம்ம ஒயிட் சுகர்லாம் எதுவுமே சேர்க்காமல் வெல்லத்தை வச்சு செஞ்சுருக்கோம் பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இது வாயில் போடும்போதே அப்படியே கரைஞ்சிட்டு போயிடும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்டான ரெசிபி வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த இட்லி பாத்திரத்தில் காலிற்று அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம குடிச்சுக்கலாம் இந்த தண்ணிலையும் நிறைய சத்துக்கள் இருக்கும் அதனாலதான் தான் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் இப்போ இட்லி பிளேட்டை வச்சுக்கிட்டு அதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சோம்னா நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து மூடி போட்டுட்டு நாம் வந்து வேக வச்சிடலாம் நாம் இட்லி பாத்திரத்தில் ஊற்றிருக்கிற தண்ணி கொதி வந்ததும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குது அதை வெந்திருக்கிறது மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்ச நெல்லிக்காய்க்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப சாஃப்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அது உள்ளே இருக்க சீடெலாம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கத்தி வச்சு தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு இல்லை இது வந்து வெ நல்லா வெந்துருச்சுனாலே இந்த மாதிரி பாருங்கள் நல்லா சாஃப்டாக எடுக்க வந்துடும் இப்போ இது உள்ளே இருக்கிற சீடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது கிலோ அளவு நெல்லிக்காய்க்கு நான் வந்து நூறு கிராம் அளவு இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நெல்லிக்காயும் நல்ல சீடெலாம் எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக அரைக்க போகிறோம் தண்ணி எதுவும் விடக்கூடாது அரைக்கும் போது தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மெதுவாக தான் அது மஞ்சி வரும் அதனால் தண்ணி விடாமல் நல்லா பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா இதை வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் எடுக்கும் சுண்டி வரதுக்கு தான் அடுத்தது வந்து முக்கால் கேஜி அளவு நெல்லிக்காய்க்கு முக்கால் கேஜி அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்துல வெள்ளம் எடுத்திங்கன்னா தான் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்க அதிகமா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா நீங்க ஒரு கால் கேஜி அளவு சேர்த்து கூட எடுத்துக்கலாம் ஆனா வந்து முக்கால் கேஜி அளவு நெல்லிக்காய்க்கு முக்கால் கேஜி அளவு வெள்ளம் கரெக்டான அளவாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நம்ம கரைய விட்டுக்கலாம் ஏன்னா வந்து வெள்ளத்தில் வந்து நிறைய தூசி இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் வடிகட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதும் இதில் வந்து பாகுப்பதெல்லாம் வர வேண்டாம் பாருங்க வெள்ளம் கரைஞ்சிருச்சு அடுத்தது வந்து நான் இந்த கடாயில் தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறேன் அதிலே நான் வந்து வெள்ளத்தை வந்து வடிகட்டிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் க்ளீனான வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா இது செய்யவே வேண்டாம் அப்படியே நீங்கள் டைரக்டாக எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் பாருங்க வடிகட்டியாச்சு இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் தூசி இருக்குது இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் இந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் இஞ்சி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெறும் நெல்லிக்காயை மட்டும் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஸ்வீட் செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயும் இஞ்சியும் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இஞ்சி டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இஞ்சியெலாம் அவாய்ட் பண்ணிட்டு இதில் நட்ஸ்லாம் சேர்த்து கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு இப்போ இதை வந்து நம்ம கட்டு இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க இது வந்து நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்லேயே வச்சு தான் இந்த ஸ்வீட் செஞ்சேன் சப்போஸ் நீங்கள் நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒட்டாது ஆனால் ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரும் மேலே வந்து தெளிச்சிரும் அதனால் வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் கிளறி விடாம இருந்தா இது பாத்தீங்கன்னா இந்த முக்கால் கேஜி அளவு நான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இல்லையா இதெல்லாம் ஃபுல்லா நான் சிம்லையே வச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவராவது இந்த டைம் எடுத்துச்சு நாம் வந்து குடும்பத்துக்காக செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிப்பியாக ஒரு சத்தான ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி தான் டைம் எடுக்கும் பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்திருக்குது இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறும் போது மேலே தெளிக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியான கரண்டியாக வச்சுக்கோங்க அப்பப்போ நடு இந்த மாதிரி நடுவுலையும் சைடில் எடுத்து விட்டு இதை கிளறி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி ஸ்பேட்சில் இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்து விட்டுக்கலாம் தான் நான் மாற்றி மாற்றி ஸ்பேட்சில் கரண்டியும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்க நல்லா நம்ம சேர்த்துருக்கிற இதெல்லாம் வெள்ளெல்லாம் சைடில் அப்படியே பிரிஞ்சு வருது இதுல வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து இதுக்கு அதிகம் தேவைப்படாது நெய் எதுக்காக சேர்த்துருக்கோன்னா ஒன்று வந்து நல்ல வாசனையா இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிடும் போது நெய்யோட வாசனையா இருக்கும் அடுத்தது வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் நெய் சேர்க்கும் போது இது வந்து அதிக நெய்யெலாம் நம்ம சேர்த்து அல்வா மாதிரி கிண்டணும்லாம் அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிட்டா போதும் உங்க விருப்பம் நீங்க அதிகம் கூட எனக்கு நெய் பிடிக்குன்னா நீங்க அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இது நல்லா இன்னமும் வேகணும் நல்லா பொறுமையா கிளறி விட்டுட்டே இருங்க நம்ம வந்து தொடர்ந்து கிளறி விடணும்னு அவசியம் இல்லை அப்பப்ப நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு கூட வந்து கிளறி விடலாம் இப்போ வந்து பதம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக கையில் வந்து தண்ணி நினச்சிட்டு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரணும் ஆனால் வந்து இப்போ ஒட்டுது இன்னும் கொஞ்சம் கிளறி கொடுக்கலாம் அடுத்தது பாருங்கள் இதில் வந்து ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்ல சீடெலாம் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது இதில் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் எதுக்காக நம்ம சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்வீட்டில் வந்து இஞ்சி சேர்த்துருக்கோம் இஞ்சியோட காரம் வந்து நல்லா வந்து தூக்கலாக இருக்கும் இப்போ லெமன் சேர்த்தோம்னா வந்து அந்த காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து லெமன் சேர்க்குறோம் சப்போஸ் நீங்கள் வந்து இஞ்சி சேர்க்காம வெறும் நெல்லிக்காயில் மட்டும் இந்த ஸ்வீட் செய்கிறதா இருந்தால் நீங்கள் லெமன் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம இஞ்சி சேர்த்துருக்கறதுனால தான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கிளரி கொடுத்ததுக்கு அப்புறம் பதம் பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து கையில் ஒட்டாமல் நல்லா உருட்டுறதுக்கு வந்திருக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா தடவி வச்சுருக்கேன் இதில் தான் அந்த ஸ்வீட்டை நம்ம கொட்டி ஆற வச்சு கட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பட்டர் பேப்பர் அப்படிலாம் வேணும்னு அவசியம் கிடையாது நார்மலாக ஒரு நெய் தடவுன பிளேட்லேயே இது ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்துடும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே ஈக்குவலாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இந்த நெல்லிக்காய் இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு டெய்லியுமே வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நெல்லிக்காய் இஞ்சியும் சரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதை வந்து நம்ம வந்து ஒரு ஜூஸா வேற ஏதாவது ஒரு ரெசிப்பியாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க இதே வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியா செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லியுமே அவங்களே கேட்டு வாங்குவாங்க எனக்கு ஸ்வீட் கொடுங்க நீங்கள் செஞ்சீங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டான ரெசிபி இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுருங்க அப்போ தான் நம்ம ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு பீஸ் இருந்தால் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய பீஸாக போட வேணாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸா இல்லைன்னா மீடியம் பீஸா அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் இஞ்சியெல்லாம் அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு மீடியம் பீஸு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னுமுமே நீங்கள் ஒரு சின்ன பீஸாக போட்டுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் இந்த ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருந்தேன் அதுலேயே எவ்வளோ ஈஸியாக ஒட்டாமல் பிரிக்க வந்துருச்சு நான் வந்து இதை ஓவர் நைட்டே அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது வெளியவே விட்டாலே நல்லா செட்டாகி வந்துடும் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு ஷைனிங்காக ஒரு அல்வா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் நெல்லிக்காயில் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கனாலே யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட்டு எதுவுமே தெரியாது இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா வந்து தெரியாதனமா ஈரக்கையெல்லாம் பட்டுச்சுனா கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச ஸ்வீட் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வெளியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ